சினிமா நேர்களுக்கு வாழ்த்துங்க. பொங்கின் வாழ்த்துங்கள். நான் காரணியாக பேசுகிறேன். பொங்கினி நீங்களும் உங்கள் காதில் படம் இந்த படம் எனக்கு ஃபர்ஸ்ட் தமிழ் படம். இந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு எனக்கு புதுசு. ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரி இப்போ எனக்கு புதுசு. கன்னடத்தில் நான் இப்போ ஆல்ரெடி 6 இயர்ஸ் பண்ணுறேன். பொங்கினி நீங்களும் உங்கள் காதிலும் படம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப விஷயங்கள் நான் கற்றுருக்கேன். ஏன்னா தமிழ் இண்டஸ்ட்ரி எனக்கு புதுசு. அது இல்லாமல் இங்கே வர்க்கர்ஸ் அது இல்லாமல் டெக்னீஷியன் எல்லாருமே புதுசு. ஆனால் எல்லாம் நல்லவங்க. தமிழ் லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜ். ஸோ தமிழ்னால தமிழ் பொண்ணு மாதிரி இருக்கிறேன். நான் இப்போ அழகாக தமிழ் பேச கற்று வந்திருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இந்த பொங்கடி நீங்கள் உங்களுக்கு அதை நம்ம மூவி பற்றி பேசும்போது இந்த மூவி வந்துட்டு கம்ப்ளீட் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அது இல்லாமல் யூத்துக்கு கூட இது ஒரு ரீச் ஆகும் ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா இப்போ யூஸ்வலி பேரண்ட்ஸ் வந்துட்டு பொண்ணு கூடன்னா எப்படி என்ன கேர் பண்ணுவாங்க, டேக் கேர் பண்ணுவாங்கன்றதான் இப்போ பெரிய விஷயங்கள். இப்போ இந்த உலகத்தில் பெண்ணுங்களும் எது தப்பு செய்யலாம் அதே பெரிய விஷயம். எப்படி தப்பு செய்யலாம் அப்படியே சைலண்டாக இருந்தால் கூட இன்னும் எவ்வளோ பேசவே மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அவருக்கு ஏற்ற வேண்டிய சப்ஜெக்ட் எங்கள் அவருக்கு திட்டுறது கண்டிப்பாக கிடையாது. இந்த டைட்டில் திட்டுறதோ அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினைக்கிறீங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த படம் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் மெசேஜ் ஓரியன்டேஷன் சொல்லலாம். அது இல்லாமல் இந்த படத்தில் சென்ராய் சார், அது இல்லாமல் ஜேபி சார், நானும் ராமகிருஷ்ண ஆத்மி இந்த 5 பேர் கூட ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் இப்போ ஹீரோ ஹீரோன் அப்படி எல்லாம் இல்லாமல் ஒரு 5 பேர் கூட இந்த படத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரோல் இருக்குது. ஸோ கண்ணன் சார் மியூசிக் கொடுத்துருக்காங்க. கேஆர் கண்ணன் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஜனவரி 24 ரிலீஸ் ஆக போகிறதோ நீங்கள் எல்லாரும் சிவருக்கு வந்துட்டு இந்த படம் பார்க்கணும். அப்போது உங்களுக்கே தெரியும். ஓகே, கரெக்ட், இந்த பேரில் திட்டம் மாதிரி இருக்காதா, இது அப்படியெல்லாம் கிடையாது. பெண்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக கரெக்டாக படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் யோசிப்பீங்க.